வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிம்பா வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் ஆஃப் சின்ன குட்டி அலிகேட்டர்ஸ் கார் வாங்கி போட்டிருந்தோம் இந்த டேங்க்ல. இப்ப என்னன்னா அது நல்லா குரோ ஆயிருச்சு. இதுக்கு வந்து ஸ்பேஸ் பத்தல பேசிக்கா. ஸோ நாங்கள் இதை வந்து கீழே மூவ் பண்ணலான் இருந்தோம், இப்போ நல்லா குரோ ஆயிடுச்சு ஓரளவுக்கு. ஸோ அதனால இதை வந்து கீழே ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா மான்ஸ்டர் காருக்காக. ஸோ அதில் விட போகிறோம். அலிகேட்டர்ஸ் வந்து வாங்கினப்போ எப்படி இருந்தது அப்படிங்கிறது இந்த கிளிப்பில் பாருங்கள். இது நம்மளோட பெரிய அலிகேட்டர் கார். இது நம்ம ஆல்ரெடி இருந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ விட்டதுதான். என்னன்னா புதுசாக இருக்கு இல்லையா, ஸோ அலிகேட்டரு நம்ம பெரிய காரு போயிட்டு பார்த்துட்டு இருக்கு என்ன புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸ்பேஸ் அந்த டேங்க் வந்து பத்தலை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பெரிய கார் டேங்க்கு மூவ் பண்ணோம், பெரிய சின்டாக்ஸ் டேங்க். இது வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி பெரிய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்காகவே செட் பண்ணது. இந்த டேங்க் பற்றின வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு பிரானாஸ், அப்புறம் வந்து ஒரு பெரிய ஷார்க்கு, இது எல்லாமே இருக்குது. ஸோ இதோடு இப்போ நம்ம ஒரு மூணு அலிகேட்டர் கார்ஸ் மூவ் பண்ணுறோம். இப்போ அப்படியே பார்க்குது. ஸோ இதுதான் இந்த குட்டி தான் அவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. அண்ட் தென் இங்கே பாருங்க, இது வந்து மூணாவது இதுவும் நல்ல குருவாயிடுச்சு. அதாவது ரெண்டு பேர் ஃபிஷ்ஷஸில் வந்து ஒரு பேர் நல்லா குரோ ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இன்னொன்று இருந்துச்சு, அது இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஸோ அந்த டேங்க் சின்னதுங்கிறதுனால இது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக இருந்தது அட்டாக் பண்ணிடுச்சு போல். ஸோ அதனால் அது ஒன்று டெட் ஆனதுனால இந்த மூணையும் நம்ம இங்கே மூவ் பண்ணியாச்சு. ஸோ இது பெரிய டேங்க்குங்கிறதுனால பாருங்க, ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா இந்த பெரிய அலிகேட்டர் கார் அதை வந்து ஃபாலோ பண்ணாலும் பண்ணிடும். பட் இது ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ அதனால் சான்சஸ் கம்மி. சின்ன டேங்காக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து இப்போ ஒரு சின்ன டேங்கில் நம்ம 6 feet டேங்க்கு அந்த மாதிரிலாம் விட்டோம்னா கண்டிப்பாக முழுங்கிடும். ஆமாம், அதோட குட்டியே அது முழுங்கிடக்கூடிய ஆள் தான் இது. ஆனால் இது பெரிய டேங்க்குங்கிறதுனால நம்பி விட்டுருக்கோம். இதில் பாருங்கள், இது நல்லா இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே குரோ ஆகிருக்கு. இது ஒன்று வந்து நல்லா குரோ ஆகிருக்கு, அது ரெண்டாவது ஃபிஷ் அது ஓரளவுக்கு. ஸோ அது பாருங்கள், ஒன்றா ஒன்றா விட்டது தான், ஆனால் அது வந்து சின்னதாகவே தான் இருக்குது. பிராணாஸும் நல்லா குரோ ஆகிருக்குல்ல. நானும் சொல்ல ஸோ நாங்கள் இதை வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே அப்டேட் எடுக்கலை. அவைலபிளா இல்ல இவ்வளவு பெரிய நெட்டு.
ஸோ இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த நெட் ரொம்பவுமே யூஸாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ லென்த் பண்ணிக்கலாம் இதை வந்து. இது வந்து இப்போ இது வந்து பெருசு இருக்கிறதுலே பெரிய பிராணாவை தான் நம்ம இப்போ பிடிக்கிறோம். இது இந்த டேங்குள்ளார போட்டதுக்கு அப்புறம் நான் பெருசாக எந்த அப்டேட்டுமே எடுக்கலை. வாங்கும்போது கொஞ்சம் சின்னதா தான் இருந்துச்சு, நல்லா குரோ ஆயிடுச்சு. அடுத்தது பெருசா இருந்தாதான் வந்து இவ்வளவு பெருசெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும். பெருசா இதுல போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட சைஸே தெரியுது. ஆக்சுவலி இந்த என்னன்னா டேங்க் உள்ளார இருக்கும் போது எல்லாத்தையும் பாத்துட்டே இருந்துச்சு, இப்ப வந்து அது பாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? சொன்னா கொஞ்சம் நாங்கண்ணா. ஆனா வந்து இந்த அலிகேட்டர் கார இவ்வளவு பெருசா பிடிக்கிறதுக்கே இந்த இந்த நெட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த நெட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீளமா கூட. இவ்வளவு பெருசா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அழகா அப்படியே ஹோல்ட் பண்ணிடலாம் மடிக்கு. ஸோ நம்ம கேரி பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த ரிவர் ஸ்பாட்ல குளத்துலலாம் மீன் பிடிக்க போகும்போது இதை அப்படியே ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹீட்டர் போட்டிருக்கோம், அப்புறம் ஏர் பம்ப் போட்டிருக்கோம். ஸோ இனிமே தான் வந்து இதுக்கு ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் போகணும். ஓகே, இது எப்படியே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் காட்டுறேன் இந்த ஃபிஷ் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இதை வந்து ஸ்வாலோ பண்ணுறக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மூணுமே நல்ல ஓரளவுக்கு குரோ ஆயிடுச்சு. ஸோ டேங்க்கும் கொஞ்சம் பெருசுங்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து முழுங்காது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் காட்டுறேன்.